அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் சென்றேன். பல்லடத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்துல ஒரு சாமானிய வியாபாரி, ஒரு சாலையோர வியாபாரியை கடுமையாக தாக்கினார்கள். அதை நம்ம பார்த்தோம். அந்த வியாபாரி தாக்கப்பட்டதற்கு அவர் மோடியை குறித்து விமர்சனம் செய்தார், அதுதான் காரணம் என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில, அப்படி இல்லை, அவர் வந்து ஒரு அன்னாச்சி பழ வியாபாரி, அன்னாச்சி பழம் வித்தா அன்னைக்கு அவங்க வந்து அன்னாச்சி பழம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கு காசு கொடுக்கல, அதனால அடிச்சாங்க என்று பியூஷ் மனுஷிடம் அவர் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அந்த வியாபாரி ஏன் தாக்கப்பட்டார் என்பதை பற்றி சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். வணக்கம் சொல்லி வரவேற்போம். வணக்கம். வணக்கம் செந்தில் சார். வணக்கம். இப்போ இந்த வியாபாரியிடம் நீங்கள் பேசியதாக ஒரு போன் ஆடியோ எங்களுக்கு வந்துச்சு, கிடைச்சது. அது உண்மைதானா? நீங்க அவர்கிட்ட தான் பேசிக்கலாம். பல்லடத்துல என்ன நடந்துச்சு, அந்த வியாபாரி ஏன் தாக்கப்பட்டார்? நான் ஒரு 3-4 டேஸ் முன்னாடி அவருக்கு போனுக்கு ஃபோன் பண்ணேன். தோழர் ரொம்ப ட்ரை பண்ணி அவர் நம்பர் கிடைச்சது. எனக்கு ட்ரை பண்ணி நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணா ஃபோன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தது. எனக்கு ஒரு முதலே சந்தேகம், இந்த மாதிரி செய்தியில பார்த்தேன், இந்த மாதிரி பிரதமர் அவதூறா பேசி ஒருத்தர் தாக்கப்பட்டாருன்ட்டு பார்த்தேன். எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னாங்க தோழர், ஒரு 100 பேர் போறாங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வச்சுக்கோங்க, அங்க ஒரு பலகடை வியாபாரி அவர் வியாபாரம் பண்றாரு, அந்த வியாபாரம் பண்ற இடத்துல அவருக்கு பாலிடிக்ஸ்க்கு அவருக்கு பேசுவாரா, அவர் பொலிட்டிக்கல் பிலீஃப் கூட இருக்கலாம், அவர் பிரதமரை வந்து அவர் பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ்ல அவர் பிரதமர் மேல நிறைய விமர்சனம் வச்சிருக்கலாம், ஆனா ஒரு வியாபாரம் செய்யற இடத்துல ஒரு 100 பேர் கோஷம் போடுற இடத்துல ஏ பிரதமர் முட்டாளுன்ட்டு அப்படி யாரும் பண்ணுவாங்களா, எனக்கு பெரிய டவுட். ஸோ அதனால கேஸ் விசாரிக்க ஆரம்பிச்சேன். ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபோன் இருந்தது. அப்போ அந்த இஷ்யூ ரைஸ் பண்ண, எதுக்காக ஃபோன் ஃபர்ஸ்ட் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்க கூடாது, ரெண்டாவது ஃபோனை சீஸ் பண்ணியிருக்க கூடாது. அப்போ அந்த இஷ்யூஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி கொண்டு வரும்போது 4வது நாள் அவர் ஃபோன்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அந்த ஆடியோ வந்து அவர் தான் ஃபோன் பண்ணாரு. நான் உடனே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன், ஐயா பியூஷ் மனுஷ் பேசுறேங்க ஐயா. இப்போ அவர் குரல்லையே ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க ஐயா, ரொம்ப தன்மையா சொல்றாரு. நான் என்னங்கன்னு அன்னாசி பட வியாபாரி, நான் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், சாப்பிட்டு காசு கொடுக்காம அடிச்சு விட்டாங்கிறாரு. ஹலோ ஹலோ ஐயா, முத்துசாமி ஐயாங்களா? ஆமாங்க. எப்படி பியூஷங்க ஐயா? சரிங்க. அன்னைக்கு என்னங்க நடந்தது சார்? அன்னைக்கு என்னதான் நடந்தது? அப்படி நான் பைனாப்பிள் வித்துட்டு இருந்தேங்க 10-20 வருஷமா. சாலை கிடக்குது, வியாபாரம் பண்றதுங்க, கூட்டம் நடந்ததுங்க, நாங்க ஓரமா தள்ளி போட்டுனாங்க, ஓரமா தள்ளி போட்டுனுங்க. அப்புறம் மறுபடி 2-3 பேர் வந்து வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க இந்த சாரையும் குடிச்சவங்க தண்ணி. அது யாருன்னு தெரியல, அவங்க காசு கொடுக்க முடியாதான் கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து 2-3 பேர் வந்து அடிச்சு போட்டாங்க. நீங்க 2-3 பேர் வந்து வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க இந்த சாரையும் குடிச்சவங்க தண்ணி. அது யாருன்னு தெரியல, அவங்க காசு கொடுக்க முடியாதான் கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து 2-3 பேர் வந்து அடிச்சு போட்டாங்க. நீங்க எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியலீங்க, கொஞ்சம் அடி வாங்கிட்டு. ஏதோ நல்லதா போச்சு, அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இருந்தாங்க காப்பாத்தி விட்டாங்க. ஒரு கண்ணாடி கடை அவருக்கு, அந்த கண்ணாடி அவருக்கு மொபைல் கடையில போட்டா கூட அவருக்கு தெரியல. அவருக்கு அவர் கண்ணாடி கடை சொல்றாரு, அது இவங்க அடிக்க இவங்களை காப்பாத்தி கூட்டு போயிட்டு ஒரு மொபைல் ஷாப்புக்குள்ள அமுச்சு விட்டாங்க. அந்த மொபைல் ஷாப்ல அப்புறம் வந்த வீடியோ தான் அது, பயங்கரமா கொடுமையா தாக்குவாங்க. சரி, இப்ப நானும் பிஜேபி ஆபீஸ்க்குள்ள போனேன். நான் பிஜேபி ஆபீஸ்க்குள்ள போகும்போது நான் கேள்வி கேட்க தான் போனேன், 4-5 கேள்வி வச்சிருந்தேன். அப்ப காஷ்மீர் இஷ்யூ ரைஸ் ஆயிருந்தது August 2019 Article 370, முக்கியமா அதுக்காக போனேன். அப்புறம் என்னோட வைஃப் என்னோட குழந்தைங்களெல்லாம் ரொம்ப கடுமையா சோசியல் மீடியா தாக்கிட்டு இருந்தாங்க, என்னடா பண்றீங்கன்ட்டு கேட்க, 2 கேள்வி கேட்க போ. கீழே இருந்து போகும்போதே லைவ் ஆன் பண்ணி போனேன் மேல. அப்புறம் அவங்க என்ன அடிக்கிறாங்க, போலீஸ் வருது, அப்புறம் என்ன அடிக்கிறாங்க, என் ஃபோன் ஸ்நாச் பண்ணப்படுது. பட் அதுக்குள்ள மீடியா வந்துருச்சு. ஸோ மீடியா கண்டினியூஸாக அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டையும் கிளப் பண்ணி பார்க்கும்போது நான் மேலே இருந்து கீழே வர வரைக்கும் 1 செகண்டும் மிஸ் ஆகல. அதுக்கு கம்ப்ளைண்ட் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, நான் 5 பேரோட போனேன்னா, அவங்கள அடிச்சனா, தம்சம் பண்ணிட்டேனா, அவங்களால காப்பாத்த போலீஸ் வந்துச்சான், அவங்கள காப்பாத்தி வச்சதுக்கப்புறம் நான் கோவப்பட்டேனா, நான் கோவப்பட்டு பிரதமரை கண்ணாப்பின்னு நான் திட்டினா, பிரதமரோட அம்மாவையும் திட்டினா,
அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க விஷயத்த சாதிக்கிறதுக்காக பிரதமரையும் விட மாட்டாங்க, பிரதமர் அம்மாவையும் விட மாட்டாங்க. இது சொங்கி மொங்கி மென்டாலிட்டி. இது அப்போ பழக்கடை வியாபாரி கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டார், அது கன்ஃபார்மும் பண்ணிக்கிட்டேன். அவர்கிட்ட பேசும்போது கன்ஃபார்ம் ஆயிடுது தோழர். ஓகே, இப்போ இந்த பழ வியாபாரி தாக்கப்பட்டார், அதுக்கு வந்து பழம் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கலாம் தாக்கப்பட்டார் அப்படிங்கறத நீங்க வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறீங்க. அவருக்கு வந்து வேற இப்ப வந்து பொதுவா வந்து சொல்லுவாங்க அவர் வந்து மாற்று மதத்தை சேர்ந்தவர் அல்ல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த பழ வியாபாரியோட பேர் என்ன அவரு? ஏன்னா இப்ப இதெல்லாம் கேட்கவே அறிவுறுத்தலாம், ஆனா அப்ப ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இவங்க ஆக்கியிருக்கிறாங்க, அதனால கேட்கிறேன். அப்போ அந்த இடத்துல வந்து சரி பேர் முத்துசாமி, அவர் ஹிந்து தான். இன்ஃபேக்ட் அங்கே நீங்க பாக்கணும், அடிச்சு அவர் காவி துண்டு அவர் வச்சிருந்தாரு. ஆமா, முத்துசாமி அவர் தோள்ல காவி துண்டு போட்டு அந்த காவி துண்டு எடுத்து வீசுவான் பாருங்க. அப்படிங்க என்ன மாதிரி கெட்ட வார்த்தை பேசி வீசுவான். இதுல தெரிஞ்சு போச்சு இவங்க தோழர் என்னன்னா, இவங்க ஆன்டி ஹிந்து நம்மள சொல்லும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவன் தான் ஆன்டி ஹிந்து செயல் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி சொல்ல வர, ஒரு நிமிஷம் கொடுங்க எனக்கு. நாங்க கரப்ஷன் ஒழிக்க போறோம் சொன்னான், அப்பயே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் கரப்ஷன் உச்ச கட்டத்தை தொட போறாங்க. அதான் பிஎம் கேர் ஃபண்டு, எலக்டோரல் பாண்டு. நாங்க அரசியல்ல கிரிமினல்ல ஒரு கிரிமினல் இருக்க மாட்டாரு. மோடி வந்து 2013 சொன்னாரு, நான் வந்துட்டேன்னா ஒரே வருஷத்துல எல்லா எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுவேன். உள்ள தள்ளிடுவேங்கிறது ஜெயிலுக்குள்ள இல்ல, பிஜேபிக்குள்ள தள்ளிடுவேன்னு சொன்னாரு. அன்னைக்கு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதனால இங்க ஆன்டி ஹிந்து யாரோ சொன்னாங்கன்னா அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு ஆன்டி ஹிந்து வேலை பண்ணிட்டு இருக்கான்ட்டு. ஜக்கி வாசுதேவோட ஃபாலோவர்ஸ் என்ன வந்து சைனா ஃபண்டிங் சொல்லுவாங்க. எனக்கே ஒரு குழப்பம், எங்கடா சைனா, நம்ம எங்கடா இருக்கோம், இங்க தர்மபுரியில இருக்கோம், ஒரு காட்டை மேய்ச்சிட்டு இருக்கோம், ஏய் நம்மளுக்கு எங்கடா ஃபண்டிங் இருக்குன்னு யோசனை பண்ணும் போது பார்த்தா ஜக்கி சைனா ஃபண்டிங் வாங்கிட்டு இருக்காரு. எஃப்சிஆர் லிஸ்ட் இருக்கு எங்க கிட்ட இன்டர்நெட்ல. சோ சங்கி மங்கிங்களுக்கு நீங்க என்ன பண்றியோ மாத்தி பேசணும். அவங்க பண்ற குற்றத்தை அடுத்த மேல திணிப்பாங்க, அண்ட் பாரத் மாதா கிஜி சொல்லி தப்பிச்சுக்குவாங்க. வருத்தமா இருக்குங்க. முத்துசாமி இஸ் எ ஹிந்து. முத்துசாமி ஒரு சாதாரண பழ வியாபாரிங்க, பழக்கடை வியாபாரி. பாவங்க அவரு, அவருக்கு போன் சீஸ் பண்ணது தப்புன்னு தெரியலங்க அவருக்கு. நான் அவர்கிட்ட சொல்றேன், அவரு போன சீஸ் பண்ணதே அவருக்கு தப்பா தெரியல. எவ்வளவு அப்பாவியா மனுஷனா இருப்பாரு நினைச்சு பாருங்க. ஆமா, அது ஒண்ணு உடனே சண்டை எடுத்து அதனால போலீஸ் வாங்கினாங்க, ஏன்னா உடனே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க தான் சொன்னீங்க உங்க போனையே வாங்கியிருக்க கூடாது, அது உங்க உங்களுக்கான உரிமை அப்படிங்கறத நீங்க தான் அவர்கிட்ட பேசுனீங்க. பட் அவர் வந்து அத வந்து 3 நாள் சாருங்கிறாரு, 3 நாள். இப்போ அந்த இதை தாண்டி நீங்க வேற யாரையும் பேசுனீங்கன்னா, அந்த அக்கம்பக்கத்தில் பொருள் அல்லது மற்றவர்களுடைய கருத்து என்ன தெரிஞ்சீங்கன்னா, காவல்துறை தரப்புல இவர் வந்து உள்ளபடியே பழம் சாப்பிட்டு விட்டு அதற்கு காசு கொடுத்த மறுத்துதான் பாஜக இவரை தாக்கியிருக்கிறாங்கன்னா, காவல்துறை தரப்புல நீங்க யார்ட்டையும் பேசுறீங்கன்னா என்ன தகவல்? நான் இன்ஸ்பெக்டர் கிட்டயும் பேசிட்டேன், எஸ்பி கிட்டயும் பேசிட்டேன், யாருமே இவர் மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்ல. ஆனா நான் கேட்ட கேள்வி எஃப்ஐஆர் அப்புறம் எதுக்கு பதிவு பண்ணீங்க, கம்ப்ளைண்ட் வந்துச்சு பண்ணோம், அப்ப ரெஃபர் பண்ணி விட வேண்டியதுதான். இவங்க அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் ஏன் விஷயத்துல நடந்த மாதிரி சாக்கு தானே பிரதமர் கிட்ட விஷயம். அண்ணாசி பழத்தை சாப்பிட்டிருக்காங்க, தண்ணி அடிச்சு விட்டு அண்ணாசி பழத்தை சாப்பிட்டிருக்காங்க, காசு கொடுக்கல அதுல அடிச்சிருக்காங்க. இன்னொன்னு பெரிய ஆச்சரியம் எனக்கு என்னங்க, இந்த அண்ணாமலை இருக்காரு பாருங்க, நம்ம என்னங்க மனுஷன் இருந்தாலு வீர தியாகின்னு பட்டம் கொடுக்குறாங்க அந்த ரெண்டு பசங்களுக்கு. ரெண்டு பேரும் 40 வயசு தாண்டிட்டாங்க, ஆனா யுவா மோர்ச்சால் இருக்காங்க. ரெண்டு பேரும் அரெஸ்ட் ஆயிருக்காங்க இந்த கேஸ்ல. அவங்க ரெண்டு பேரும் பெரிய தலைவர் கடிச்சிட்டாங்களா பிஜேபிக்கு. வேற எந்த கட்சியிலும் இந்த மாதிரி நீங்க செந்தில் தோழர் பார்க்கவே முடியாது. அனைத்து கட்சியிலயும் கொலகாரம் இருப்பான், முள்ள மாதிரி இருப்பான், லாபம் தேடி அரசியல் கட்சினாவே லாபம் தேடுறவன் அரசியல் கட்சியில சேருவான் கண்டிப்பா. ஆனா மாட்டினதுக்கு அப்புறம் எந்த கட்சியும் நாங்க எங்களுக்கு சொந்த பந்தம்லாம் பேசாது, நீக்கி விடுவாங்க, இல்ல எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் இவங்க பெருமையா சொல்றாங்க, எங்களுக்கு தியாக தலைவர் சின்ன கடிச்சிட்டாங்கன்ட்டு கேவலமா இருந்ததுங்க அதை கேட்க. நீங்க அண்ணாமலையிட்ட கூட ஒரு முறை போன்ல பேசினீங்கன்னு நினைக்கிறேன், அண்ணாமலை உங்களுக்கு கூப்பிட்டாரா? அது கூட ஒரு அண்ணாமலை தான் என்ன கூப்பிட்டாரு. இப்பேற்பட்ட ஆளுக்காக என்ன வக்காலத்தை வாங்கிட்டு பேசிட்டு இருக்கேன், சிங்கமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். உடனே பிரதர் நல்லா இருக்க மாட்டேங்க, பிரதர் நல்லா இருக்காது, பிரதர் உங்க கூட அப்படி ஆயிடும், பிரதர் இப்படி ஆயிடும், எல்லாத்தையும் மிரட்டுற மாதிரி நம்மளையும் மிரட்டினாரு. இவர் பிஜேபி சேர்ந்ததுக்கு முன்னாடி நான் இவர்கிட்ட பேசியிருக்கேன், சார் இந்த மாதிரி உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், நீங்க வாங்க ஒரு தாட்டி தோட்டம் பாருங்க, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம் வந்து பாருங்க எல்லாம் கேக் சொல்லிருக்க.
ஆனா பிஜேபி சேர்ந்தவுடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவர் தன்னோட சோலை வித்துட்டாருன்ட்டு. அண்ட் அதே மாதிரிதான் பண்ணிருக்காரு. யாரோ சப்போர்ட் ஒருத்தர் லுச்சா ரவுடி பசங்களுக்கு யாரோ சப்போர்ட் பண்ணி போய் உட்காருவாங்களா? இந்த விவகாரத்தில் இப்ப சம்பந்தப்பட்டவர்கள் அந்த பல வியாபாரியை தாக்கினவங்க கைது பண்ணியிருந்தது காவல்துறை. அதுல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒன்று, இப்ப தமிழ்நாட்டிலும் அவங்க இந்த மாதிரி வந்து இப்ப நார்த் இந்தியால இந்த மாதிரி நடக்குதா நம்ம வந்து செய்தியில பாக்கலாம். தமிழ்நாட்டிலும் கூட இந்த மாதிரியான தாக்குதல்களை அவர்கள் சுழங்கிட்டாங்க புரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பிரியாணி கடையில இதே மாதிரி சண்டை போட போயிருப்பாரு. அப்ப வந்து அமித்ஷா பிஏக்கு போன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாரு. நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன், அமித்ஷா பிஏக்கு போன் பண்றேன் அப்படின்னா சொல்லுவாரு. சோ அந்த மாதிரி இப்ப இங்கேயும் அவர்கள் வந்து அது போன்ற ஒரு அணுகுமுறையை தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அப்சல்யூட்லி. பாருங்க, அம்பேத்கர் நம்ம சாரி பெரியார் சிலையை வந்து இப்போ ரொம்ப இதா பண்ணாங்க கோயம்புத்தூர்ல. அவங்க மேல ரெண்டு பேர் மேல குண்டாஸ் போட்டிருக்கு. இந்த ரெண்டு பேர் மேலயும் குண்டாஸ் போடணுங்க. இவரு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இருந்தவரா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஓப்பனா வீடியோல இருக்கு, தாக்குறாங்க, வேற ஒரு பிரமிசஸ்குள்ள போறாங்க, திருடி இருக்காங்க, கொள்ளை அடிச்சிருக்காங்க, திருடி கொள்ளை அடிச்சு உயிர் மேல தாக்கியிருக்காங்க. அவரு கீழே மைக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கூட எட்டி உதைக்கிறான். ஆமா, அட்டெம்ப்ட் ஆஃப் மர்டர்ல வரணும் இது. இவரு அண்ணாமலை கூறாரு, என்ன பெயில் நான் பெயிலபிள் செக்ஷன் எப்படி போட்டீங்க? அண்ணாமலை கிட்ட கேக்குறேன், அப்புறம் எந்த செக்ஷன்ல போடணும் அண்ணாமலை? எந்த செக்ஷன்ல இதை போடணும்? செஃப்ட் வரும், டெக்காயிட்டி வரும், ட்ரெஸ்பாஸ் வரும், அரசு ஊழியரை மீறி தட் போலீஸ்காரெல்லாம் தள்ளி போட்டு, போலீஸ்காரன் தள்ளி போட்டு தான் உள்ள போறாங்க, உள்ள போட்டு அடிக்கிறாங்க, அட்டெம்ப்ட் ஆஃப் மர்டர் வரும். செந்தில்னா நான் உங்களை வந்து கொலை பண்ணிடுவேன், செந்தில் தோழர் உங்களை கொலை பண்ணிடுவேன் இப்படி சொன்னாவே ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் ஒன்னு. நான் ஒரு குச்சி வச்சு செந்தில் தோழர் கொலை பண்ணிடுவேன் காமிச்சு உங்களை பண்ணா ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் டூ. இது ரெண்டுமே நான் அவைலபிள். இவர் எங்க சட்டத்தை படிச்சாரு, எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் எப்படிதான் பண்ணாரோ தெரியல எனக்கு. இப்போ இது நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தமிழக மக்கள் இவங்க கிட்ட இருந்து அவேரா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தமிழக மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன? உங்களுடைய நீங்க பகிர்ந்து கொள்ள விரும்பக்கூடிய கருத்து என்ன? சிம்பிளான விஷயம் தோழர், ராம் கோயில ராம் பேரை வச்சு ராமர் கிட்டயே திருடுற கட்சிய நீங்க எப்படி நம்ப முடியும்? ராம் பேர்ல பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டாங்க, ஓபனா ரெக்கார்ட்ல இருக்கு. அடிச்சு சொல்றேன், இது அலிகேஷன் கிடையாது, இது ப்ரூவன் ஃபேக்ட். இது இட் இஸ் அ ஃபேக்ட். ராம் பேர்ல ஆட்சிக்கு வந்தவங்க ராம் பேர்ல எவ்வளவு பெரிய கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க கண்ணுக்கு தெரியுது. இவங்க உங்களுக்கு என்ன நல்லது பண்ண போறாங்க ஒண்ணு, ரெண்டாவது என்னென்ன நாங்க நல்லது செய்ய போறோமோ இவங்க கிளைம் பண்ணாங்களோ அப்ப அலர்ட் ஆயிடுங்க. நம்ம போராட்ட தமிழ்நாட்டில இருந்து போராட்ட வீரர்களுக்கு நாங்க மரியாதை செலுத்துவோம் சொன்னப்போ எனக்கு அலர்ட் ஆயிடுச்சு. எனக்கு இதே ஏதோ நடக்க போகுதுன்ட்டு பண்ணிட்டாங்கல்ல, போராட்ட வீரர்கள் கண்காட்சியில வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்பே. சோ அதனால என்னென்ன சொல்றாங்களோ அதுக்கு தலைக்கீழியா செய்ய போறாங்கன்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவங்க சொல்லக்கூடியவருக்கு எப்பொழுதும் எதிர்மாறாக செயல்படுவார்கள் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் முடிந்திருந்தீங்க. நன்றி திரு மனோஜ், அந்த பல வியாபாரியிடம் பேசியிருந்தீங்க, அவர் தரப்பு கருத்துக்களை வெளியுறவுத்துறைக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறீர்கள். அந்த பல வியாபாரி பெயர் முத்துசாமி அப்படிங்கறத மீண்டும் வலியுறுத்தி நம்ம நினைவுபடுத்திட்டு நிறைவு செய்யலாம். நன்றி 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 நிறைவு செய்யலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.